ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜி என்டர்டெயின்மெண்ட் பற்றின தகவல். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் இந்த பங்கு மிகப்பெரிய இறக்கத்தை சந்திச்சிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ஜனவரி 25 437 ரூபாய் அப்படின்னு ஓப்பன் ஆன இந்த பங்கு 439 அப்படிங்கிற ஹையை தொட்ட போதில் 288 ரூபாய் வரைக்கும் லோ போயிட்டு எண்ட் ஆஃப் த டே 318 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 488 அப்படிங்கிற லெவலில் அகெயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த பங்கோட தற்சமய விலை 455. இன்னைக்கு இந்த பங்கு 3% மேல ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 15 ரூபாய் ஏறி இருக்கு. 449 அப்படிங்கிற லெவல ஓபன் ஆன ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் பங்கின் விலை 552 வரைக்கும், 469.70 வரைக்கும் ஹை போயிட்டு 440 லோ அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணாம இருக்கு. இதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் தற்சமயம் வந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன ஜி என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமா அப்படின்னா, ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் உடனடியாக 13,000 கோடி ரூபாய் கடனை அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. மறு மார்ச் 31 தேதி 2019 கடனை அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த கடனை அடைக்க பல வழிகளிலும் தங்களால் முடிந்தவைகளை செய்திருக்கிறார். ஆனால் தங்கள் சேனல்களில் இருந்து அவ்வளவு பெரிய லாபம் வராத நிலையில் தங்கள் சொத்துக்களை விற்று வரும் பணத்தில் 13,000 கோடி ரூபாய் கடனை அடைக்க திட்டமிட்டிருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்டிடம் நிறைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கின்ற போதிலும் தலைவர் சுபாஷ் சந்திர கோயங்கா தான் வைத்திருக்கும் பங்குகளை விற்று வரும் காசில் கடனை அடைக்க திட்டமிட்டிருக்காரு. ஜப்பானிய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனமான சோனி ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் 20% பங்குகளை வாங்க பேச்சுவார்த்தை நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பேச்சு நல்ல ஒரு மும்முரமாகி ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவன பங்குகளின் மதிப்பீடு வரை பேச்சு நடந்து கொண்டிருக்கிறதாம். சுமார் 20-25% ஜி என்டர்டெயின்மெண்ட் பங்குகளை வாங்க இருக்கிறதா சோனி. தற்போது சுபாஷ் சந்திராவிடம் சுமார் 41% ஜி என்டர்டெயின்மெண்ட் பங்குகள் இருக்கு. இதில் வெறும் 20% பங்குகளை விற்றுவிட்டு மீதமுள்ள 21% பங்குகளை தானே வைத்துக் கொள்ள விரும்புகிறாராம். ஆனால் சோனியோ வாங்கினா 25% பங்குகளை வாங்கி ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் ப்ரமோட்டர்களில் ஒருவராகினோ அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்களாம். தற்போது ஜி என்டர்டெயின்மெண்ட் பங்குகள் இந்திய பங்கு சந்தைகளில் சுமார் 450 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. 30-35% கூடுதல் விளைவித்து 585-610 ரூபாய்க்கு விற்று தன் 13,000 கோடி ரூபாயை திரட்ட நினைக்கிறார் மிஸ்டர் சுபாஷ் சந்திரா. இந்த பங்குகளை விற்று சுமார் 13,000 கோடி ரூபாய் வரை வருமா, இந்த பணத்தை வச்சு தான் கடன்களை அடைக்கப் போகிறாராம் ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தலைவர் மிஸ்டர் சுபாஷ் சந்திர கோயங்கா. ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துக்கு 66 TV சேனல் இருக்கு. 171 நாடுல இவர்கள் சேனல் ஒளிபரப்பாகுது. சோனியோ வெறும் 29 சேனல்களை மட்டும் ஒளிபரப்புது. ஆக எப்படி பார்த்தாலும் சோனிக்கு கொஞ்சம் நல்ல பிஸ்னஸாக படுது இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாக்கை வாங்குறது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லன்னு 20% பங்குகளை மட்டும் வாங்கிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இன்றைக்கு இந்தியர்கள் அதிகம் பார்க்க தொடங்கி இருக்கும் ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் துறையிலும் ஜி என்டர்டெயின்மெண்ட் கால் பதிச்சிருக்கு. Z5 என்பது தான் ஜி என்டர்டெயின்மெண்ட்டின் ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன். இந்த செயலி அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார் போன்றவர்களோடு போட்டி போடுது. சோனியும் தன் பங்குக்கு சோனி லைவ் ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனை நடத்த வருது. ஸோ எங்களது அதாவது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சொத்துக்களை விற்க முயல்வது உண்மைதான், கடனை திருப்பி செலுத்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள முயன்றதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது சோனியோடு பேச்சுவார்த்தை நடத்து வருது, கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு வங்கிகளிடம் 30 ஏப்ரல் 2019 வர கடனை திருப்பி செலுத்த கால அவகாசத்தையும் கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ஸ்டாக்ஸை சோனி வாங்கினாங்க அப்படின்னா சோனியும் ஜியும் மெர்ஜாகுமா, அதுக்கப்புறமா ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட பங்குகளோட விலை உயருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பார்த்த இந்த பேசிக்கான ஜி என்டர்டெயின்மெண்ட் பற்றின தகவல் நிச்சயமாக ஜி என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸுக்கும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டை ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.
நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.